குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 7 யூனிட் 1 ப்ரோஸ். ஈத்கா. வாட் இஸ் த ப்ரோஸ் நேம்? ஈத்கா. ஸோ வாட் யூ மீன் பை ஈத்கா? ஈத்கானா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த முஸ்லீம் ஃபெஸ்டிவல். ஓகே, இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல், முஸ்லீம் ஃபெஸ்டிவல். So we are going to look at this prose, which is more interesting, and we are going to see about the four friends and how they took place in this prose. Okay, so first we'll start to look at the section 1. The prose name is Eidgah. How wonderful and beautiful was the morning of Eid. Eid, அந்த சமயத்தில் வந்து ஈத் ஃபெஸ்டிவல் சமயத்தில் வந்து ஈதோட மார்னிங் வந்து எவ்வளோ வண்டர்ஃபுல்லாகவும் அண்ட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். த ட்ரீஸ் லுக்ட் க்ரீனர், த ஃபீல்ட் மோர் ஃபெஸ்டிவ், த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. ஸோ ட்ரீஸ்லாம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நல்ல க்ரீனிஷாக தெரியும். த ஃபீல்ட் மோர் ஃபெஸ்டிவ், ஃபீல்ட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னும் போது இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தீபாவளி வருதுனாவே ஒரு ஒன் வீக் பிஃபோர் இல்லை 2 weeks பிஃபோரே என்ன பண்ணிவிடுவோம், என்ன ஒரே கிராக்கர்ஸ் சவுண்ட் எல்லா இடத்துலையும் வந்து அந்த தீபாவளி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவ் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி தெரியும் இல்லையா? அது மாதிரி ஈத்கா அப்படின்னாவே இப்போ இந்த இமேஜினேஷன் சொல்கிறாங்க அவங்க. ட்ரீஸ்லாம் வந்து அப்படி க்ரீனிஷாக தெரியுதான். ஃபீல்ட் வந்து மோர் ஃபெஸ்டிவ், ஃபீல்ட் வந்து அப்படியே ரொம்ப ஃபெஸ்டிவாக இருக்குது. லைக் அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஊரை சுற்றி பார்க்குறப்போ. த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. ஸ்கைட்ல ஸ்கையில் வந்து அப்படியே ஒரு மாதிரி லவ்லி பிங்க் க்ளோ ஒன்று இருக்குது. த சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் ஜாஸ்லிங் தென் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் அ வெரி ஹாப்பி ஈத். ஸோ அந்த சன் வந்து எப்படி தெரியுதுன்னு சொன்னாங்க, ரொம்ப பிரைட்டராக தெரியுது அண்ட் மோர் டாஸ்லிங், எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். டாஸ்லிங் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்பவே பிரைட்டாக தெரியுது. தென் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் அ வெரி ஹாப்பி ஈத். ஸோ அது வந்து எதை கன்வே பண்ண வருது, இந்த இயற்கை இந்த இமேஜினேஷன்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எதை கன்வே பண்ண வருது அப்படின்னா ஹாப்பி ஈத் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ அழகுகளும் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். வில்லேஜ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. எவ்ரி ஒன் வாஸ் அப் ஏர்லி டு கோ டு த ஈத்கா. எல்லாருமே வந்து ரொம்ப ஏர்லியாக கிளம்பிட்டுருக்காங்க ஈத்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் த அதர்ஸ். ஸோ ஏன் வந்து பாய்ஸ் தான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னா, ஈத்கா அந்த இதுக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு மாஸ்கியூ மசூதி தெரியும் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு வந்து போவாங்க. யார் போவாங்க அப்படின்னா வெறும் பாய்ஸ் மட்டும்தான் போவாங்க ட்யூரிங் த ஈத்கா ஃபெஸ்டிவல். இந்த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தென் த அதர்ஸ், அதனால தான் வந்து எல்லாரை விட பாய்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். ஸோ தே வேர் 4 பாய்ஸ் இன் திஸ் லெசன். ஓகேவா, 4 பாய்ஸ் இருக்காங்க, 5 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 5 பேரும் வந்து தே ஹவ் பீன் மோர் எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எப்போவுமே வந்து பேசுனா இந்த ஈத்கா ஃபெஸ்டிவலை பற்றி தான் பேசுவாங்க, ஈத் ஃபெஸ்டிவல் பற்றி தான் அடிக்கடி பேசிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி த டே ஹட் கம். ஃபைனலி இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு, ஈத் ஃபெஸ்டிவல். ஸோ ஜென்ரலி நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல்னால் ஃபைனலி த தீபாவளி ஹஸ் கம், இன்றைக்கி தான் தீபாவளி, இன்றைக்கி தான் நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈத் ஈதுன்ற ஃபெஸ்டிவல் ஃபைனலி வந்தாச்சு, இன்றைக்கி தான் அந்த ஃபெஸ்டிவல். அண்ட் நவ் தேவர் இம்பேஷண்ட். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க ஈத் ஃபெஸ்டிவல் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து பொறுமையை இழந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. தேவர் இம்பேஷண்ட், பேஷண்ட்டாக இல்லாமல் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காங்க, அமைதி இழந்து இருக்காங்க. தேவர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ். ஒரு சின்ன பசங்களுக்கு ட்ரெஷர்னால் அவங்க எதை சொல்லலாமா? சின்ன பசங்களுக்கு ட்ரெஷர் புதையல், ட்ரெஷர் மீன்ஸ் புதையல். ஸோ சின்ன பசங்களோட புதையல்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, லைக் அவங்க ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் அந்த மாதிரி அவங்க பேக்கெட்டில் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட புதையல், புரியுதா? ஸோ அந்த புதையல் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்க காசை, தேவர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ் கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். ஸோ திருப்பி அதை பேக்கெட்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அதை மறுபடியும் எடுத்து எடுத்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங், எடுத்து எடுத்து கவுண்ட் பண்ணி பேக்கெட்டுள்ளே வச்சுக்கிறாங்க.
மேமூத் கவுண்டட் 1, 2, 10, 12. ஹீ ஹேட் 12 காயின்ஸ். ஸோ மேமூத் வந்து கவுண்ட் பண்ணுறான். என்னென்னு கவுண்ட் பண்ணுறோம்னா 1, 2, 10, 12 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கெட் உள்ளே வச்சுக்கிறான். மோசன் ஹேட் 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். ஸோ இவ்வளோ காயின்ஸ் வந்து மோசன் கிட்டே இருக்குது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். கவுண்ட்லெஸ் அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து இந்த மணி வச்சு அவங்க வாங்கலாம். ஓகேவா? டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். என்ன என்ன திங்ஸ் வேணும்னாலும் வாங்கலாம். லைக் டாய்ஸ் வாங்கலாம், ஸ்வீட்ஸ் வாங்கலாம், பேப்பர் பைப்ஸ் வாங்கலாம், ரப்பர் பால்ஸ் வாங்கலாம் அண்ட் நிறைய இன்னும் நிறைய பொருட்கள் வந்து அந்த மணியில் வந்து அவங்க வாங்கலாம். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமித். த பாய்ஸ்லே வந்து அந்த 5 பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாய்ஸ்லேயே வந்து யார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா ஹமித். ஹூ இஸ் த ஹமித் ஹியர்? இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹீ இஸ் த ஹமித். ஓகே. ஸோ த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமித். ஹமித் தான் வந்து பாய்ஸ்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியஸ்டாக இருக்கு. ஹீ வாஸ் ஒன்லி 4, தின் அண்ட் போலி டஸ்ட். ஸோ ஹி வாஸ் ஒன்லி 4 மீன்ஸ் அவனுக்கு வந்து 4 வயசாகுது. ஓகேவா? ஹி இஸ் ஒன்லி 4, 4 வயசாகுது, தின்னாக இருப்பான் அண்ட் போலி ட்ரெஸ்ட். ட்ரெஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ ரிச் கிடையாது, ஸோ புவராக ட்ரெஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. காலரா டிசீஸ்னால லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க, ஹமீதோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து இறந்துட்டாங்க. ஃபாதர் ஹேட் டைட் த டிசீஸ் ஆஃப் காலரா. காலரா டிசீஸில் அவங்க ஃபாதர் இறந்துட்டாங்க, ஆனால் அம்மாவும் வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமித் லிவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிரானி அமீனா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹமித் யார் கூட வந்து லிவ் பண்ணா அப்படின்னா அவங்களோட கிரானி, அதாவது கிராண்ட்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராண்ட்மா அமீனா கூட தான் வந்து ஹமித் வந்து லிவ் பண்ணா அண்ட் வாஸ் அஸ் ஹாப்பி அஸ் அ லாக். ஸோ ஹமித் வந்து நல்ல ஒரு விளையாட்டுத்தனமான பையன். ஓகேவா? சந்தோஷமாக விளையாட்டு, எதை பற்றியும் கவலைப்படாமல் விளையாட்டாக இருக்கிற பையன். ஷீ டோல்டு ஹெம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு ஏர்ன் மணி. அவன் சின்ன பையன் இல்லையா, அவனோட ஏஜ் வந்து 4 தான் ஆகுது. ஸோ அதனால் அவங்க பாட்டி ஓல்டு கிராண்ட்மா, கிராண்ட்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து காலரா டிசீஸில் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்றத மறைச்சு சின்ன பையன்றதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்பா வந்துட்டு காசு சம்பாதிக்க போயிருக்காங்க. ஹீ ஹேட் கான் டு ஏர்ன் மணி. மணி சம்பாதிக்கிறதுக்காக அப்பா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரானி வந்துட்டு ஹமித் கிட்டே சொல்லி வச்சுட்டாங்க. அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹேட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஹேம். அவங்க அம்மா வந்துட்டு உன்னை அல்லா கிட்டே போயிருக்காங்க, எதுக்காக அப்படின்னா உனக்காக நிறைய லவ்லி கிஃப்ட்ஸ், அழகான கிஃப்ட்ஸ் வாங்கிறதுக்காக அல்லா கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரானி வந்து ஹமித் கிட்டே சொல்லியிருக்காங்க. திஸ் மேட் ஹமித் வெரி ஹாப்பி. இது கேட்ட உடனே ஹமித் என்ன பண்ணுவான், அப்பா வந்து நிறைய காசு சம்பாதிக்க போயிருக்காங்க, அம்மா வந்து எனக்காக கிஃப்ட்ஸ் வாங்க அல்லா கிட்ட போயிருக்காங்கன்னு சொல்லும் போது ஹமித்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹமித் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஹமித்க்கு வந்து என்ன இல்லை, காலில் போட ஷூஸ் கிடையாது. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்டு அண்ட் டேட்டர்ட். அவன் காலில் அவனோட தலையில் இருக்க அவன் கேப் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டர்ட்டியாக, சாயில்டு மீன்ஸ் டர்ட்டியாக இருக்கும் அண்ட் டேட்டர்டு மீன்ஸ் கிழிஞ்சிருக்கும். ஓகேவா? He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. So, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்பா வந்துட்டு ஒரு பை ஃபுல்லாக, ஒரு சாக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு சில்வர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் அம்மா வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் அல்லா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பிட்டுருக்கான். Then he would have more than Mahmood, Mohsin, Noore and Sami. So, என்ன நினைக்கிறான், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேமூத், மோசின், நூரே, சாமி இவங்களெல்லாம் விட அதிகமாக என்கிட்ட தான் நிறைய இருக்கும், நிறைய பொருள் இருக்கும், நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமித் வந்து சந்தோஷப்படுறான். ஹமித்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேட். ஹமீதோட கிரானி அமீனா வந்து என்ன இருக்காங்க, சோகமாக இருக்காங்க. இட் வாஸ் ஈத் அண்ட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஈத் ஃபெஸ்டிவல், ஆனால் என்கிட்ட என்ன இல்லை,
ஒரு தானியங்கள் கூட என் கை ஃபுல்லாக தானியங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரானி வந்து ரொம்ப ஃபீலிங் ரொம்ப சேடாக இருக்காங்க, சாரோஃபுல்லாக இருக்காங்க. இஃப் ஒன்லி ஹஸ்ஸாம் வேதேர் என்னோடய பையன் மட்டும் இருந்திருந்தான் அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். இந்த ஈத் ஃபெஸ்டிவலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்டாக இருந்திருக்கும். ஹமித் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், கிரானி ஐல் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி. அமீனா வாஸ் வரிட். ஸோ ஹமித் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட். ஸோ ஹமித் வந்து என்ன பண்ணா அப்படின்னா கிராண்ட் மதர் கிட்டே போயிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிரானி ஐல் பி த ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், போயிட்டு நான் தான் வந்து திரும்பி வருவேன், முதல்ல வந்துடுவேன், டோன்ட் வரி, இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரானி சொல்கிறான். ஏன் எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், எங்கே போவாங்க, மாஸ்கே போவாங்க இல்லையா, பிகாஸ் ஆஃப் த ஈத் ஈத் ஃபெஸ்டிவல்னால மசூதி போவாங்க இல்லையா. ஸோ போயிட்டு நான் முதல்ல திரும்பி வந்துடுவேன், ஸோ நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அமீனா வாஸ் வரீடு. அமீனா வந்து கிரானி வந்து வரி பண்ணுறாங்க. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் ஃபாதர்ஸ். ஏன் வந்து அவங்க வரி பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற எல்லா பசங்களும் அவங்கவுங்க ஃபாதர்ஸ் கூட போகிறாங்க, அப்பா கூட போகிறாங்க. ஹவு குட் ஷீ லெட் ஹிம் கோ டு த ஃபேர் ஆல் பை ஹிம்செல்ஃப். அவங்களால எப்படி வந்து அவனை தனியாக அனுப்ப முடியும், நான் எப்படி வந்து என்னோடய ஹமீதை வந்து தனியாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலை இல்லை. பிகாஸ் கேர்ள்ஸ் வந்து போகக்கூடாது இல்லையா, ஸோ கிரானி வந்து போகக்கூடாது, அதனால் வந்து எப்படி தனியாக அனுப்ப முடியும், இது எப்படி ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுருக்காங்க. ஹமீத் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். ஸோ ஹமீத் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா மற்ற பசங்களோட சேர்ந்து போகிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். ஹமீத் வந்து எப்படி அப்படின்னா காலில் வந்து ரக்கையை வச்சுருக்க மாதிரியான், அதுக்கு வந்து விளையாட்டுத்தனமான பிள்ளை அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, ஹாப்பி ஆஸ் லார்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, விளையாட்டுத்தனமான பையன் இல்லையா. ஸோ ஹமீத் வந்துட்டு ஒரு காலில் இறகே இல்லாத ஒரு நல்ல வந்து இறகு இருக்காது, ஆனால் அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக அவன் பாட்டி எதை பற்றியுமே யோசிக்காமல் இருப்பான். தே ரேன் ஆன் எ ஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தெம் அண்டர் அ ட்ரீ. ஸோ இவன் கூட இருக்க எல்லாருமே வந்து இவனை விட எல்டர்ஸ், ஓகேவா, அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அண்ட் அந்த மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுவான், திரும்பி பார்ப்பான், எல்லோரும் பொறுமையாக நடந்து வந்துட்ருப்பாங்க. தே ரீச் த சபர்ப்ஸ் ஆஃப் த டவுன். டவுனோட வெளிப்புறத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க, அடைஞ்சிட்டாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். ஸோ நம்ம நடுவில் ரோட்டில் நடந்துட்டு போவோம், ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் வந்து என்ன இருக்குன்னா பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய வீடுகள் கட்டியிருக்காங்க, ரொம்ப ரிச்சாக இருக்குது அந்த வீடெலாம் பார்க்குறதுக்கு. இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லீச் ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த கார்டன்ஸ்லலாம் வந்துட்டு நிறைய மேங்கோஸ் அண்ட் லீச் ட்ரீஸ், லீச் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஃப்ரூட்ஸ், லீச் ட்ரீயோட அந்த லீச் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அந்த மரங்களில். Then they came across the stores of the sweet vendors. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் விற்பாங்க இல்லையா, வெண்டர்ஸ்னால் விற்கிறவங்க, ஸ்வீட்ஸ் விற்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க, அந்த கடையை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. கெய்லி மீன்ஸ் இன் பிரைட் கலர். எல்லா ஸ்வீட்ஸுமே நல்ல ஒரு பிரைட் கலரில் டெக்கரேட்டடாக வச்சுருக்காங்க, அழகாக அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் piled up in heaps like mountains. Piled up means மலை போல் குவிச்சு வச்சுருக்காங்க, ஓகேவா. எல்லா ஸ்டோர்லேயுமே வந்து ஸ்வீட்ஸ் வந்து எப்படி குவிச்சு வச்சுருக்காங்களோ மலையை போல் குவிச்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் டு ரீட் தி செக்ஷன் 2, ஓகே. டேக் டேர்ன்ஸ் அண்ட் ரீட் தி செக்ஷன் அலவுட். ஸோ சத்தமாக இந்த செக்ஷனை படிங்க. சூன் த ரோட்ஸ் பிகேன் டு கெட் க்ரௌடட். என்ன ஆகுது இப்போது, சூன் த ரோட் பிகேன் டு கெட்ஸ் க்ரௌடடு. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக என்னாச்சுன்னா க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சம் பீப்புள் வேர் ஆன் டாங்கோஸ் அண்ட் ஈகாஸ், சம் இன் மோட்டார்ஸ். சில பீப்புள்ஸ் வந்து டாங்கோஸ் அண்ட் ஈகாஸில் இருக்காங்க, அண்ட் சிலர் வந்து மோட்டார் கார்ஸில் இருக்காங்க, அண்ட் ஆல் வேரிங் பர்ஃப்யூம். ஸோ வி நோ இட் ரைட், முஸ்லீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்மெல். ஆல் வேரிங் பர்ஃப்யூம், ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக சந்தோஷமாக இருக்காங்க. The children were a calm and contented lot. So children's வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, அண்ட் கண்டென்டட்னா மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்காங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் இந்த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த குழந்தைங்களுக்கு வந்து டவுனில் புதுசு புதுசாக எதையாவது பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஏன்னா வில்லேஜில் வந்து அந்தளவுக்கு எதுவும் இருக்காது, பட் நம்ம டவுனுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அந்த வில்லேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு, சில்ட்ரனுக்கு. Whatever caught their eye,
எதெல்லாம் அவங்க கண்ணில் படுதோ தே ஸ்டுட் அண்ட் கேப்டு அட் இட் வித் வாண்டர். கேப்டு மீன்ஸ் ஸ்டார்டு, அப்படியே முறைக்கிறது ஓகேவா, முறைச்சி சந்தோஷமாக ஒரு ஆச்சரியமாக பார்க்கறது ஓகேவா, ஆச்சரியமாக ஒரு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எதெல்லாம் அவங்க கண்ணில் படுதோ எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியமாக வந்து அப்படியே பார்த்து அதோட அழகை வந்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன்டு வியூ. கடைசியில் வந்துட்டு ஈத்கா அந்த மாஸ்கியூ வந்து அவங்களோட வியூ கண்ணோட வியூக்கு வந்து வந்துருச்சு. தேவர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் த ஐ குட் சி. ரோ அப்பான் ரோனா அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்குறாங்க அந்த லைனை. அந்த லைனில் வந்து பின்னாடி வந்து வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னா தொழுறதுக்கு வராங்க இல்லையா, அந்த தொழுறதுக்கு வரவங்க வந்து பெரிய லைனாக இருக்குது, பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரையும் லைன் வந்து போயிட்டே இருக்குது. நியூ கமர்ஸ் லைன் தெம்செல்ஸ் பிஹைண்ட் த ஒன்ஸ் ஆல்ரெடி தேர். ஸோ புதுசாக வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைனுக்கு ஆல்ரெடி வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரையும் கூட்டம், அவ்வளோ எவ்வளோ பெரிய லைன் இருக்குது. இன்னும் வந்து நியூ கமர்ஸ் எல்லாருமே பின்னாடி பின்னாடி நிற்கிறாங்க. த ப்ரேயர் வாஸ் ஓவர், என்னாச்சு ப்ரேயர் வந்து முடிஞ்சு போச்சு. மென் எம்ப்ராஸ்ட் ஈச் அதர், லைக் முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு எம்ப்ராஸ் பண்ணுவாங்களே, கட்டி தழுவாங்களையா, அந்த ஒரு ப்ரேயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டி தழுவாங்களே, அந்த மாதிரி கட்டி தழுவுறாங்க. ஹோல் க்ளோஸ்லி இன் ஒன்ஸ் ஆர்ம்ஸ் கட்டி தழுவுறாங்க. தே டிசண்டர்ட் ஆன் த ஸ்வீட் அண்ட் டாய் வெண்டர்ஸ் ஸ்டோர்ஸ் லைக் அண்ட் ஆர்மி மூவிங் டு அட்டாக். ஸோ எங்கே இப்போ இந்த அஞ்சு பேரும் வந்து எந்த இடத்துல இறங்குறாங்க அப்படின்னா ஸ்வீட்டும் டாயும் விற்பாங்க இல்லையா அந்த ஸ்டோர்ஸ் கிட்ட நிற்கிறாங்க. லைக் அண்ட் ஆர்மி கூட்டமாக இறங்குறாங்க, ஆர்மி வந்து ஒரு அட்டாக்காக போவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இறங்குறாங்களாம். ஃபார் இமேஜினேஷன் அவங்க சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ மெரி கோ ரவுண்ட் வித் உடன் எலிஃபென்ட்ஸ். உடனில் அந்த டாய் ஷாப்பில் வந்து என்ன இருக்குன்னா வுட்டில் மேக் பண்ண எலிஃபென்ட்ஸ் இருக்குது, ஹார்சஸ் இருக்குது அண்ட் கேமல்ஸ் இருக்குது. யூ பேட் 1 paisa அண்ட் ஹேட் 25 rounds ஆஃப் ஃபன். ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம், மெரி கோ ரவுண்ட்னா ராட்டினம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இருக்குது. உடனால் மேக் பண்ணப்பட்ட அந்த ராட்டினம், ஹார்சஸ் இருக்குது, அங்கே கேமல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. யூ பேட் 1 paisa, நீ 1 paisa கொடுத்த அப்படின்னா 25 rounds போகலாம் ஜாலியாக, ஃபன் நம்ம ஃபன் பண்ணலாம் 25 rounds போய். மஹமூத் அண்ட் மோசின் அண்ட் நூரே அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். மஹமூத், மோசின், நூரே அண்ட் அதர் பாய் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ரைட் பண்ணுறாங்க. மவுண்டட் மீன்ஸ் ரைடிங், ஹார்சஸ்லேயும் கேமல்ஸ்லேயும் ஏறி ரைடு ஜாலியாக சுற்றுறாங்க அதில். ஹமீத் வாட்ச்டு தேம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஹமீத் வந்து என்ன பண்ணா அப்படின்னா கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்துட்ருக்கான். ஆல் ஹி ஹேட் வேர் 3 paisas. ஸோ அவங்கிட்ட இருக்கிறதே என்ன அப்படின்னா 3 paisa தான் இருக்குது ஓகேவா, மொத்தமே வந்து ஹமீத் கிட்டே 3 paisa தான் இருக்குது. ஹீ குடன் பார்ட் வித் 1/3 ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னால் வந்து 1/3, ஸோ 3 paisa இருக்குது, அதில் 1 paisa வந்து என்னால் அதுக்காக செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தே வேர் சூன் டன் வித் தேர் ரைட்ஸ். ஸோ அவங்க எல்லாமே வந்து அந்த ரைடு முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. தென் இட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ், அதுக்கப்புறம் டாய்ஸ் விளையாட்டு பொருள் கடைக்கு போகிறாங்க. தேர் வாஸ் அ ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் ஆன் ஒன் சைட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க் மெய்ட்ஸ், கிங்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர் விமென் அண்ட் ஹோலி மென். ஸோ ஒரு ரோ இருக்குது, ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்டால்ஸ் தான் இருக்குது ஒன் சைடில் ஓகேவா, ஆல் வித் ஆல் கைண்ட் ஆஃப் டாய்ஸ், நிறைய டாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன மாதிரி டாய்ஸ்னால் சோல்ஜர்ஸ் தெரியும் இல்லையா, அண்ட் மில்க் மெய்ட்ஸ் பால் விற்கிற மாதிரி டாய்ஸு, கிங்ஸு மினிஸ்டர்ஸ் மாதிரி டாய்ஸு, வாட்டர் கேரியர்ஸு தண்ணி வச்சுருப்போம்ல அந்த வாட்டர் கேரியர் அந்த டாய், அண்ட் வாஷர் உமன் அண்ட் ஹோலி மென். ஸோ இந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டாலில் இருக்குது ஒரு சைடில். மஹமூத் பாட் அ போலீஸ்மேன் இன் காக்கி வித் அ ரெட் டர்பன் ஆன் ஹிஸ் ஹெட் அண்ட் எ கன் ஆன் ஹிஸ் ஷோல்டர். மஹமூத் ஒரு டாய் வந்து வாங்குகிறான், அந்த டாய் எப்படி இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான டாய் அப்படின்னா போலீஸ்மேன் டாய். அந்த போலீஸ்மேன் டாய் வந்து காக்கி ஒன்று போட்டுட்டு ரெட் டர்பன் வந்து ஹெட்டில் போட்டு அண்ட் அவனோட ஷோல்டரில் வந்து ஒரு கன் இருக்க மாதிரியான டாய் வந்து மஹமூத் வாங்கினான். மோசன் பாட் அ வாட்டர் கேரியர், மோசன் வந்து வாட்டர் கேரியர் டாய் வாங்குகிறான். அண்ட் வால் நூரே காட் அ லாயர், நூரே வந்து லாயர் டாய் வந்து வாங்குகிறான். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 paisa ஈச், ஒரு ஒரு டாய்ஸும் வந்து எவ்வளோ ஒரு ஒரு டாயும் வந்து எவ்வளோ பைசே இருந்துச்சு அப்படின்னா 2 paisa இருந்துச்சு. ஹமீத் ஹேட் ஒன்லி 3 paisas, ஹமீத் கிட்டே எவ்வளோ தான் இருக்குது, 3 paisa மட்டும்தான் இருக்குது. ஹவு குட் ஹி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ், ஸோ எப்படி வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் வந்துட்டு ஹமீதால் வாங்க முடியும், முடியாது. இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் இஸ் ஹேண்ட் தே உட் பி ஸ்மாஷ்டு டு பெட்ஸ். ஸோ அவன் என்ன யோசித்தான் அப்படின்னா ஒருவேளை அது கையை விட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்,
பிட் துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். இஃப் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தெம் த கலர் வுட் ரன். ஸோ ஒரு துளி தண்ணி அதில் பட்டாலும் என்ன ஆகிடும், அதோட கலர்லாம் வந்து போயிடும். பட் ஈ லுக்ட் அட் தெம் ஹங்க்ரிலி அண்ட் விஷ்ட் ஹீ குட் ஹோல்ட் தெம் இன் இஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் எ மொமெண்ட் ஆர் டூ. ஸோ இப்போ புதுசாக ஒரு குழந்தைங்கன்னா என்ன பண்ணும், ஒரு புது டாய் ஒன்று கண்ணில் பார்த்துச்சு அப்படின்னா அதை வாங்கி அதை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுமா. அந்த மாதிரி ஹமீத் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அதை நான் என் கையில் வந்து தாங்கி பிடிச்சி அது எனக்கு எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து நினச்சான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். ஸோ அடுத்த டாய்ஸ்க்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் போகிறாங்க. சம்மன் பாட் சீசேம் சீட் கேண்டி. இதில் வந்து அஞ்சு நாலு பேரில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சீசேம் சீட் கேண்டி வாங்குகிறான் சாக்லேட்டை. அதர் குலோப் ஜாமுன்ஸ் ஆர் ஹல்வா. அதர் காய்ஸ் வந்துட்டு குலோப் ஜாமுன் இல்லைன்னா ஹல்வா வாங்குகிறாங்க. தே ஸ்மாக்டு தேர் லிப்ஸ் வித் ரெலிஷ். ஸ்மாக்டு மீன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அப்படியே அதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும், அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அவ்வளோ அழகாக அதை அவ்வளோ வந்து அந்த லிப்ஸில் ஸ்மாக் பண்ணுறாங்க வித் ரெலிஷ். ரொம்ப அப்படியே சந்தோஷமாக அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். ஹமீத் மட்டும்தான் என்ன பண்ணல, அதை வந்து சாப்பிடலை. ஓகேவா, ஹமீத் வந்து ஏக்கத்தோடு அதை பார்க்குறான். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்குறான். செக்ஷன் 3. Now we are going to see the section 3. Read this section in pairs. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. So, sweet shops, அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக என்ன கிடைக்குன்னா hardware shops. Like electrical items-லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த hardware shops, stores இருக்குது and jewelry shop, நகை கடைகள் இருக்குது. ஓகேவா, The boys were not interested in anything there. ஹார்ட்வேர் ஷாப்லாம் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள் போய் ஹார்ட்வேர் ஷாப்பில் ஏதாவது தேடுவாங்களா, கிடையாது. ஸோ எல்லா பாய்ஸுமே வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்மே இல்லை போயிட்டாங்க. ஸோ தே வாக்ட் அஹெட் எக்ஸப்ட் ஹமீத். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, நடந்து போயிட்டாங்க. யாரை தவிர, ஹமீதை தவிர. ஹமீத் வந்து என்ன பண்ணனா அந்த ஹார்ட்வேர் ஷாப் கிட்டே நிற்கிறான். இட் அக்கர்டு டு ஹமீத் தட் ஹிஸ் கிரானி டிட் நாட் ஹாவ் எ பேர் ஆஃப் டங்ஸ். ஸோ இட் அக்கர்டு டு ஹமீத் அப்படின்னா ஹமீத்க்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, நம்மளோட கிராணிக்கிட்ட வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் டங் இல்லையே. டங்ஸ் அப்படின்னா அ டூல் யூஸ் டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ். ஹாட் திங்ஸ் அந்த சூடான பொருள்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரில் தெரியும் பாருங்கள், அந்த டங்ஸை விச் இஸ் இன் ஹிஸ் ஹேண்டு, ஹமீதோட ஹேண்டில் வச்சுருக்கான் இல்லையா, This is called as tongues. ஓகேவா, இதுதான் வந்து டங்ஸ். ஸோ சூடான அந்த பொருளை பிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டங்ஸ். ஓகேவா, ஹமீத் என்ன யோசிச்சானா, நம்ம கிராணி கிட்ட வந்து இந்த டங்ஸ் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து யோசிக்கிறான். ஈச் டைம் ஷீ கூப்பிட சப்பாத்திஸ், ஒரு ஒரு தடவையும் சப்பாத்தி குக் பண்ணும்போது த அயன் பேன் பேர்ன்ட் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த அயன் பேனில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சூடு வச்சுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு பேர்ன் ஆகுது, எரிச்சல் ஆகுது. இஃப் ஹீ பாட் ஹர் அ பேர் ஆஃப் டங்ஸ் ஷீ வுட் பி வெரி ப்ளீஸ்டு. ஒருவேளை அவன் வந்துட்டு அவங்களுக்கு பேர் ஆஃப் டங்ஸ் வாங்கி கொடுத்தான் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து யோசித்தான். ஷீ வுட் நெவர் அகெயின் பேர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கை சுடவே சுடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் யோசிக்கிறான். இட் வுட் பி அ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹாவ் இன் த ஹவுஸ். ஸோ இது உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல் திங் இல்லையா, ஒரு வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு சூடான பொருளை ரோல் பண்ணனாலும் டக்குன்னு கையை சுட்டுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சுட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டங்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஹமீத். இது வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம். ஸோ ஹமீத் ஸ்டாப்ட் டு லுக் அட் த பைல் ஆஃப் டங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப். ஸோ அதை பார்த்துட்டே இல்லாமல் என்ன பண்ணா, பைல் ஆஃப் டங்ஸ் அப்படின்னா பைல் அப்படின்னா அப்படியே மேலே மேலே குவிச்சு வச்சுருப்பாங்க, டங்ஸ் நிறைய வந்து மேலே மேலே குவிச்சு வச்சுருக்காங்க. பார்க்குறத நிறுத்திட்டு ஹார்ட்வேர் ஷாப் போகிறான். அண்ட் ஆஸ் த ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான், ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டங்ஸ். ஸோ இந்த பேர் ஆஃப் டங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர்கிட்ட கேட்கும்போது ஷாப்கீப்பர் லுக்ட் அட் ஹிம் அண்ட் ரிப்ளைட், இட்ஸ் நாட் ஃபார் யூ. ஷாப்கீப்பர் அந்த பையனுக்கு சின்ன பையனை பார்த்துட்டு இது உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா, சின்ன பையனுக்கு டங்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் யோசிச்சுட்டு இது உனக்கானது இல்லை, இட்ஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறார். இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட், ஹமீத் கேட்குறான். இது விலைக்கு விற்கிறதுக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் கேட்குறான். இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட், இது விற்கிறதுக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்,
ஏன் இது சேல்ஸ்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இட் வில் காஸ்ட் யூ 6 பைசே. ஸோ கடை ஷாப்கீப்பர் சொல்கிறாரு, இது வந்து 6 பைசே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறார். ஹமித்ஸ் ஹார்ட் சாங்க் மீன்ஸ் கஷ்டமாக இருக்குது, மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன்ட்டு 3 பைசா தானே இருக்குது, அவள் 6 பைசேன்னு சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் இஸ் இட். ஹமித் வந்து சொல்கிறான், அதோட கரெக்டான விலையை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹமித் வந்து ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசே, டேக் இட் ஆர் லீவ் இட். சரி ஓகே, இது வந்து 5 பைசே ஓகேவா, ஒன்று எடுத்துக்கோ இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் ஹமித் கிட்டே சொல்கிறாங்க. ஹமித் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. So, Hamid வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களால் இதை எனக்கு 3 பைசைக்கு கொடுக்க முடியுமா, வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3 பைசை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, கேட்ட உடனே அங்கே நிற்காம என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுறான். எதனால் அப்படின்னா, ஷாப்கீப்பர் நம்மளை வந்து திட்டிட போகிறாரு, ஸ்க்ரீம் வுட் ஸ்க்ரீம் அட் ஹேம், திட்டிட போகிறாரு அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறான், தள்ளி போய் நின்றுறான் கேட்டுட்டு. பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஷாப்கீப்பர் என்ன பண்ணல, ஸ்க்ரீம் பண்ணல, அவனை பார்த்துட்டு பண்ணாமல், ஆன் த கான்ட்ரரி, மாறாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கான்ட்ரரி மீன்ஸ் மாறா ஓகேவா, அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ கால்ட் ஹமித் பேக், ஹமிதை கூப்பிட்டு கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டங்ஸ், அந்த பேர் ஆஃப் டங்ஸ் வந்து ஹமித் கிட்டே கொடுத்துட்றாரு. ஷாப்கீப்பர் வந்து ஹமித் கிட்டே கொடுக்குறாரு. ஹமித் கேரிட் இட் ஆன் ஹிஸ் ஷோல்டர், 3 பைசைக்கு கொடுத்துட்றாரு. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. So Hamid vandha adai eppadi eduthu pora appadina, like or gun vandu shoulder la vechi eduthu pora mari avan vandu eduthu pora okay va. So thanudeya friends ku vandu kaatradhukaga. Mohsen laughed and said, are you crazy? So Mohsen vandu sirichittu enna solran appadina, nee ena paithiyama, what will you do with the tongues vechi nee enna panna pora, என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு மோசன் கேட்குறப்போ, ஹமித் ஃப்ளங் த டங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளைட், ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக். ஸோ ஹமித் ஃப்ளங் த டங்ஸ், ஹமித் வந்து கையில் இருக்க டங்ஸை வந்து என்ன பண்ணா அப்படின்னா, கிரவுண்டில் தூக்கி போட்டான், விசிறி அடிச்சிட்டான் ஓகேவா, கிரவுண்டில் தூக்கி போட்டான். அண்ட் என்ன ரிப்ளை பண்ணா அப்படின்னா, ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்டு, இப்போ நீ ட்ரை பண்ணு, உன்னை வாங்கின இல்லையா அந்த டாய் வாட்டர் கேரியர் டாய், அதை இப்போ தூக்கி கிரவுண்டில் நான் போட்ட மாதிரியே போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நீ போட்டனா அது என்ன ஆகிடும், உடஞ்சிரும், இட் வில் பிரேக், உடஞ்சி போயிடும். மேமூத் செட், ஆர் தீஸ் டங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய்? மேமூத் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த டங்ஸ் வந்து விளையாட்டு பொருளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, வை நாட் ரிப்ளைட் ஹமித், ஏன் இது விளையாட்டு பொருளாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹமித் வந்து கேட்குறான். Place them across your shoulder and it is a gun. So, உன்னோட ஷோல்டருக்கு அக்ராஸில் நீ வச்சேனா அது வந்து பார்க்குறதுக்கு கன்று மாதிரியே இருக்குது. Carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. Singing monks means music, பாட்டு பாடுவாங்க இல்லையா, நீ அதை என்ன பண்ண, கேரி பண்ண, உன்னோட கையில் கேரி பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். மியூசிக்கல் சிங்கிங் மாங்ஸு, இப்போ பாட்டு பாடுறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மை டங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங் டாய்ஸ், என்னோட அமாங் டாய்ஸ், நீங்கள் வச்சுருக்க விளையாட்டு பொருளில், என்னோட விளையாட்டு பொருட்களுக்கு மத்தியில் என்னோட டங்ஸ் வந்து புலி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஹமித். Sami, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? Tambourine means it is one of the musical instrument. Drum மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, விச் இஸ் கால்ட் அஸ் டாம்பரைன் ஓகே. ஸோ சாமி என்ன கேட்குறான் அப்படின்னா, இதை வந்து நீ அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இட் இஸ் வர்த் 8 பைசே, இதில் வர்த் வந்து இது எவ்வளோ அப்படின்னா 8 பைசே இந்த டாம்பரைன், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சாமி கேட்கும்போது, பட் ஹமித் உட் நாட், ஹமித் வந்து இல்லை முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். த பேர் ஆஃப் டங்ஸ் வான் எவ்ரி ஒன் ஓவர் டு ஹிஸ் சைட், அந்த டங்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அந்த டங்ஸ் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. பை 11 த வில்லேஜ் வாஸ் அகெயின் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட், 11 o'clock வந்து த வில்லேஜ் வாஸ் அகெயின் ஃபில்டு வித் சில எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது. All those who had gone to the fair were back at home. ஏன் அப்படின்னா, இப்போ போனவங்க எல்லாம் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. வில்லேஜில் இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஹமித் டூ ரிட்டர்ன் ஹோம், ஹமித் என்ன பண்ணால், ஹமிதும் வீட்டு உள்ளே வந்துட்டான்.
ஆஸ் சூன் ஆஸ் ஷீ ஹியர்ட் ஹிஸ் வாய்ஸ், ஷீங்கிறது இங்கே கிரானி, ஓகேவா? ஸோ கிரானி வந்துட்டு ஹமீதோட வாய்ஸ் கேட்டதுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிரானி அமீனா ரேன் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டு உள்ளேருந்து வெளியே குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பிக்டிம் ஹப், அவனை பிடிச்சி தூக்கி அண்ட் கிஸ்ட் ஹிம், முத்தம் கொடுக்குறாங்க, ஓகேவா? கிரானி வந்து அமித்க்கு முத்தம் கொடுக்குறாங்க. சடன்லி ஷீ நோட்டிஸ்டு த டங்ஸ் இன் இஸ் ஹேண்ட். சடனாக வந்து அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் அவனை பிடிச்சி ஹக் பண்ணிகிட்ருக்கப்போ அவன் கையில் டங்ஸ் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. வேர் டு யூ ஃபைண்ட் தீஸ் டங்ஸ், இந்த டங்ஸ் நீ எங்கேருந்து எடுத்த, எங்கேருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, ஐ பாட் தேம், நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் வந்து கிரானி கிட்டே சொல்கிறான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தேம், இந்த டங்ஸ்க்காக நீ எவ்வளோ கொடுத்த, எவ்வளோ பே பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, 3 paisas, நான் வந்து 3 paisa இதுக்காக செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் சொல்கிறான். யூ ஆர் அ ஸ்டூபிட் சைல்ட், நீ என்ன ஸ்டூப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கிரானி கேட்குறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நோன், மதிய நேரம் ஆயிடுச்சு, அண்ட் யூ ஹவ்வன்ட் ஹேட் எனிதிங் டு ஈட் ஆர் ட்ரிங்க், நீ எதுவுமே சாப்பிட்றதுக்காக, நீ காசு எடுத்துகிட்டு போன காசு சாப்பிட்றதுக்கு எதுவுமே சாப்பிடவே இல்லையா, இல்லைன்னா எதுவும் குடிக்கவே இல்லையா, 3 paisaக்கு இந்த டங்ஸ் வாங்கிட்டேன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிரானி கேட்கும்போது, குடன்ட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தேன் திஸ் பேர் ஆஃப் அயன் டங்ஸ், இந்த இரும்பால் செய்யப்பட்ட இந்த டங்ஸை தவிர வேறு எதுவுமே நீ பெட்டராக வந்து பார்க்கவே இல்லையா அந்த ஃபேரில். ஃபேர் மீன்ஸ் அங்கே போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே அந்த ஸ்டால்ஸ் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேர் அப்படின்னு சொல் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கலையா அப்படின்னு கேட்குறப்போ கிரானி கேட்டப்போ ஹமீத் ரிப்ளைடு இன் அன் இன்ஜூர்டு டோன். இன்ஜூர்டு டோன்னா அவன், ஏன்னா அவன் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல இல்லையா, லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆச்சு, ரொம்ப தூரம் நடந்தாங்க அண்டு நிறைய எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆச்சு, ஸோ இதில் வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பேசுகிறது தான் இன்ஜூர்டு டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் த அயன் பேன் ஸோ ஐ பாட் தெம். ஸோ ஹமீத் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து அந்த அயன் பேனில் சுட்டுக்கிறீங்க, அதனால தான் நான் இதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் சொல்லும்போது, கிரானி வாஸ் டீப்லி மூவ்ட் பை ஹமீத்ஸ் செல்ஃப்லெஸ்னஸ். கிரானி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படியே மூழ்கிட்டாங்க. எதில் அப்படின்னா, ஹமீத் செல்ஃபிஷ் அப்படின்னா தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறது, செல்ஃப்லெஸ்னஸ்னால் மற்றவங்களை பற்றியும் யோசிக்கிறது, ஓகேவா? ஸோ ஹமீதோட செல்ஃப்லெஸ்னஸ் பார்த்து ரொம்ப வந்து ஆழமாக சந்தோஷப்படுறாங்க. ஷி ஸ்டார்டட் ட்ரையிங், சந்தோஷத்தில் சிலருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டால் அழுதுருவாங்க தெரியுமே, ஷி ஸ்டார்டட் ட்ரையிங், அழுதே அழுதுட்டாங்க கிரானி. For the wretched women, the pair of tongues was as precious as sacks of silver. For the wretched women, அப்படின்னா unhappy women. ஏன் அவங்க அன்ஹாப்பி விமனாக இருக்காங்க? ஏன்னா பிகாஸ் அவங்களோட பையன் வந்து அவங்க கூட இல்லை, அவங்களோட பையன் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க எப்போவுமே வந்து ஹாப்பியஸ்ட் விமன் கிடையாது, அன்ஹாப்பியஸ்ட் விமன், ரொம்ப வந்து சந்தோஷம் இழந்த விமனுக்கு வந்து pair of tongues வந்து was as precious as sacks of silver. அந்த ஒரு கோணிப்பையில் சில்வர் இருக்க விலை மதிப்பு உடையது, ரொம்ப வந்து அவங்களுக்கு அந்த டங்ஸ் தான் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோஸ், தேங்க்யூ.